பரிசத்தை கேக்குது. ஐயா பூஜை முடிச்சிட்டாரு நினைக்கிறேன், இப்ப வந்துருவாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல மாப்பிள்ளையதான் பிடிச்சிருக்கிற தை, கல்யாணம் கட்டிக்கிட்டு போற. போந்து விட்டு மானம், பறந்து விட்டு மானம், ரெண்டு ஒரு மானத்தையும் காப்பாத்தன சரியா? அப்படி கொண்டாயா? ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருக்கு, சந்தோஷமா. எங்கடா உன் கூட்டாளி ராசப்பன் எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு அவன் தானே செய்வான். எங்க ராசப்பனை காண? தோ கூப்பிடுங்கய்யா. ஓய் ராசப்பா! அப்புறம் மாடசாமி, எல்லாம் திருப்தி தானே? ஐயா ரொம்ப நன்றிங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. ஆச்சு, போயிட்டோம், நல்லபடியா போயிட்டோம். ரொம்ப எல்லாம் கிளம்பு கிளம்பு, வண்டிக்கு போங்க. ஐயா, ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தன் சொந்த பேத்தியா நினைச்சு சீர் சினத்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. ஆனா உங்க சொந்த பேத்திக்கு நிச்சயதார்த்தம்னு தகவல் வந்திருக்கு, அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. என்னைய பேச சொல்றேன்? சொந்த பேத்திக்கு நிச்சயதார்த்தம், தாத்தாக்கு தகவல், தபால்ல வருது. எங்கேயாவது பாத்திருக்கேன் அந்த அடியாயத்தை? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கொடியா, இதே ஊர்ல இதே மாதிரி 25 வருஷம் வாழ்ந்துட்டேன். சொச்ச வாழ்க்கை இதே மாதிரி வாழ்த்துட்டு போறேன். உங்க கோவம் நியாயமானதுதான், அதுக்காக வேற பார்த்து தாய விழுத இறங்கணும். விழுத பார்த்து வேற ஏறப்படாது, புரிஞ்சா? வண்டி குழுகிற குழுகுல உடம்பெல்லாம் ஆடி போய் போல இருக்கு. போற கிளப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ராசப்பா ஒரு பாட்டு எடுத்து விடப்பா. அதுக்கு என்ன, பாடிட்டா போச்சு அவ்வளவுதானே? வண்டி வெளுத்த வட்டம் பாடுறதுனால பிச்சுட்டு வந்துருவல. என்ன ராசப்பா, நீ எடுத்து விடு. அண்ணே ஓட்டு ஓட்டு. பாடாத பாட்டு கட்டி கேட்காத மட்டும் போட்டு படிப்பேனே நானும்.
கூட யாரும் மாறவில்லை. வீட்டுக்கு வீடு சொந்தம் இந்த பண்பு தீரவில்லை. எங்கூர் மண்ணுக்கு பேதம் தான் கிடையாது. எங்கூர் எல்லைக்குள் கெட்ட காத்து நுழையாது. எழுதாத எழுத கூட்டி பாடாத பாட்டு கட்டி கேட்காத மெட்டும் போட்டு படிப்பே நானும் பாட்டு வெக்க தீராகத்தாளே அம்மாடி திம்மாங்கு கேட்டு பாரு. என்னோட பாட்டுக்கு அஞ்சருவி கைகட்டும். என்னோட வார்த்தைக்கு மேகமெல்லாம் தலையாட்டும். சங்கீதம் படிச்சதில்லை ஆனாலும் இங்கீதம் நெஞ்சில் இருக்கு. எல்லாரும் இப்படி கும்பலா நிக்காம வரிசையா நிக்க சொல்லுங்க. ஐயா எழுதிக்கங்க. இவர் பேர் ராமசாமி, வயசு 35, நம்பர் 3 கிழக்கு தெருல இருக்காரு. இவர் சம்சாரம் பேர் பார்வதி, வயசு 30, ரெண்டு பிள்ளைங்க, குமாரசாமின் பையன் 17 வயசு ஆகுது, பொண்ணு பேர் அமுதராணி 15 வயசு ஆகுது. சரி இதை கழுத்தை போடு. எல்லாரும் கார் கிடைக்கும், அமைதியா இருங்க. போய் போட்டோ எடுத்துக்க. சரிங்கய்யா. மாம இங்க கொடுத்துட்டு அங்க போய் போட்டோ எடுத்துக்கா. உட்காருங்க. துண்டடுங்க. அழுக்கு அது அண்ணன் தோடறல பெரிய ஜமீன்தார். துண்டடியா. ஒரே நாத்தம். இப்ப எடுனே. வா ஒரு ஒரு அளவா. இது சத்தம் போடுறா. ஒரு ஒரு அளவா. ஆ நீ போப்பா. ஆ எல்லாம் வாங்க வாங்க வாங்க. ஆ வாங்க வரிசையா வாங்க. ஆ வாங்க வாங்க. அம்மா கொஞ்சம் சரிங்கம்மா. போ போ போடுங்க. தம்பி வேற யாராவது இருக்காங்களா? ஐயா ஊருக்கு எல்லா ஆளும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தன பாக்கி கிடையாது. பரவாயில்ல, உங்களோட தயவுனால வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயா ஐயா எனக்கும் கார்டு கொடுங்க, என்னையும் போட்டோ எடுங்க. என்ன தம்பி இன்னும் நீ கார்டு வாங்கலையா? இல்லைங்கயா. சரி சரி உன் பேரை கொடு. பேர் எழுதிங்க. ராசப்பன், வயசு ஒரு 24 இருக்கும். உங்க அம்மா அப்பா பேரை சொல்லு. அம்மா அப்பா யாரும் இல்லைங்க. சரி அம்மா அப்பா தான் இல்ல, அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டி இருந்தா அவங்க பேரை சொல்லு. எனக்கு யாரும் இல்லைங்க. அட என்னப்பா நீ. சரி நீ எங்க இருக்க, உன் விலாசத்தையாவது சொல்லு. எனக்கு வீடு வாசல்னு எதுவும் கிடையாது ஐயா, இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே. ஆமாங்க ஐயா, நாங்கெல்லாம் அவனுக்கு அண்ணன் தம்பிக்க மாதிரி. அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருங்க ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சட்டப்படி அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது. ஐயா நீங்க பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயா ஐயா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கார்டு கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கும் ஒரு கார்டு கொடுங்க. சொன்னா புரிஞ்சுக்க தம்பி, அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருக்கிற வீடு விலாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். இல்ல பாரு, குடும்ப கார்டுன்றது குடும்பத்தினு கொடுக்கிறது, உன்ன மாதிரி தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஐயா 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 சார் 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 ஐயா 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 இப்படி எல்லாம் சொன்னா எப்படிங்க? தயவு எனக்கு ஒரு கார்டு கொடுங்க. கொடுக்கவே மாட்டியா நீ? உன்ன மாதிரி அனாதைக்கு எல்லாம் குடும்ப கார்டு கிடையாதியா? டிரைவர் கார் எடு. மனசு இன்னும்
சரதா இருக்காளுங்க. விளையாட்டுக்கு சொன்னாலும் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் யாருமே இல்லாத அனாதையா இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொந்தம், பந்தம், பாசம் எல்லா உறவும் கிடைச்சது மாமா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. பொங்கலுக்கு அடுப்புக்கு கல்லு கட்டதுல இருந்து மிச்சம் மீதி இருந்தது காக்கா குருவிக்கு போற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். வெள்ளாம வரைக்கும் எல்லாத்துக்கும் ராசப்பா ராசப்பான்னு என்ன தேடுவாங்க. நானும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா ஒரு நாலு கிழமைன்னு வந்தா மட்டும் இந்த ராசப்பனை யாருமே தேடுறது இல்லடா. நான் அவங்களும் ஒண்ணு தப்பு சொல்லலடா. அவங்க என்னடா பண்ணுவாங்க, வருஷத்துல ஒரு தடவை சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்காங்க, அவங்க கூட பேசுறதுக்கே நேரம் பத்தாது. இதுல இந்த அனாதைய யாரா தேடுறது? ராசப்பா ஏன்டா அனாதைன்னு சொல்ற? உனக்கு நாங்களா இருக்கண்டா? ஆமாண்டா. அதெல்லாம் சும்மாடா, நான் பார்த்தேன்டா. மானாபுரத்துல இருந்து வந்த உன் அத்தை பொண்ணோட நீ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தத. நாளைக்கே உனக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா குடும்பம் குட்டின்னு ஆயிடுவீங்க. நான் காலத்துக்கு இப்படிதான்டா. புரியா பேசுற? ஏன் எங்களுக்கு கூட நடக்குமா? உனக்கு நடக்காதா? எப்படிதான் நடக்கும்? நடக்கும்டா. உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி வேணும்னா எங்களால கொண்டு வர முடியாது. ஆனா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பொண்டாட்டி பிள்ளாமா மச்சனோட எங்களால இருக்க வைக்க முடியும்டா. உனக்கு கல்யாணம் ஆனா ஒருத்தருக்கு புருஷன் ஆயிடுவேன், குழந்தை பிறந்த அப்பா ஆயிடுவேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாரும் அனாதன்னு சொல்ல முடியாதா? எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? ஏண்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர் அழுக்கிராம சாமிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடும் நம்ம புரோக்கர். நாளைக்கு போய் அவரை பாக்குறோம், வர்ற ஆவலில் கல்யாணத்தை முடிக்கிறோம். நெத்தில பட்டை போட்ட உடனே பட்டை கலப்புறடா. அப்படியே ரெண்டு கிளாஸ் வயித்துல பட்டை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா வேலைய பாக்கலாம்ல. பத்திரமா இருக்கு இன்னைக்கு கட்டிங். ஓகே இன்னைக்கு வருமானத்தை தரும் மகாலட்சுமி யாருன்னே தெரியலையே. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மாப்பிள்ள பார்த்தா புரோக்கர் கமிஷன் கிடைக்கும். நம்ம பொண்ணுக்கு பார்த்தா உங்க கைய விட்டுல செலவு பண்ணா அதான் மாப்பிள்ளையே பார்க்காம இருக்கீங்க. ஏய் நிறுத்துடி, தினமும் உனக்கு தான் வேலை போச்சு. உனக்கு மட்டும் தான் அக்கறையா? எனக்கு அக்கறை இல்லையா? இது பாரு, என் பொண்ணு எப்படி மாப்பிள்ள பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, தினமும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. வாமா, நான் பெத்த மகளே, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? நீயும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தினமும் அந்த அரச மரத்து பிள்ளையார சுத்தி வந்து உன் கால் தேஞ்சு போனதுதான் மிச்சம். உன்னை படைச்ச கடவுளுக்கும் கண்ணு இல்ல, உன்னை பெத்த அப்பனுக்கும் அக்கறை இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வயசு பையன் மாதிரி தலைக்கு டை மட்டும் அடிச்சுக்கிட்டேன். ஐயோ, இவங்களை திருத்தவே முடியாது. இருக்கிற 50 ரூபாய் வச்சுட்டு ஒரு கோட்டர் அடிக்கலாம் நினைச்சேன்.
டபுள் டென்ஷன் ஏத்திட்டா, டபுள் கோட் அடிக்க வேண்டியதான். ஆளுக்கு எங்க போறன்னு தெரியலையே. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு புள்ள பத்துக்குறவங்க கமிஷனுக்கு நாயா அலைய வேண்டியதா இருக்குது. இவங்க இழுத்த உடனே 100 காட்டுறாங்கல்ல, அப்படி அமுக்க வேண்டியதான். என்னன்னே யோசிக்கிறீங்க மேடம், நீங்க சும்மாங்கப்பா. முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நம்ம ராசப்பன் அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா அது, ஊர் ஊரா அலைஞ்சு ராசப்பனுக்காக பொண்ணு பார்த்து வந்திருக்கேன், ஒண்ணுமே பேசாம போனா எப்படி இது? ஜென்மகுரு ராமர் வனத்திலேம்பாங்க, ஆனானப்பட்ட தசரத மகாராஜாவே தான் பையனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகம் பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சுதா இருக்கணும். உண்மைதான் ஜோசியர், இப்ப என் கவலை எல்லாம் எனக்கு அப்புறம் இந்த ஜமீன் யாருமே இல்லாத அன்னதே ஆயிருமா, இல்ல என் வாரிசு யாராவது வந்து காப்பாத்துவாங்களா? இப்ப நடப்புல சுப கிரகங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பாக்குது. அப்போ என் பையன் திரும்பி வந்துருவான் ஜோசியரே? கால கரதாண்டி போனாலும் கண்ணு வீடு வந்து சேரும்.
வீட்டு வேலைக்கார மல்லி வா. பாத்தீங்களே பெரியூர் முகத்துல சந்தோஷத்தை, 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் முகத்துல இப்பதான் பாக்குறேன். இருக்காதா பின்ன பேத்தி எதுக்கு வந்திருக்கு தெரியும்ல? எப்படியாவது தாத்தாவை சமாதானப்படுத்தி தான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். பேத்தினால அப்பாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. தாத்தா இதுதான் என் நிச்சயதார்த்த ஆல்பம். சபாஷ், என் பேத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தாத்தா இவர்தான் மாப்பிள்ள. பேரு ஜானகிராமன். இவரு மிலிட்டரியில கேப்டனா இருக்காரு. பெரிய தர்மசாலி தாத்தா. அழகா இருக்கானே. உங்க அப்பா பார்த்த பையனா இல்ல நீயா? போங்க தாத்தா, உங்க பேத்தி ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் இவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்குதான் நானே அவரை பார்த்தேன். இப்படிதான் என் பையன் இருக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பேத்தியாவது அப்படி இருக்கிறிய. நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேளு. நான் வந்ததுல இருந்து பேத்தி பேத்தின்னு என் மேல உயிரா இருக்கீங்களே. ஆனா உங்க பையனை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன் தாத்தா, அவர் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? உங்க அப்பனுக்கு தாமே என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. அவர்தான் அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே. நிறைய விட்டு கொடுத்துருக்கிறம்மா. அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆனா பெரியவனானதும் கேட்டான் பாரு, அதைத்தாம்மா என்னால கொடுக்க முடியல. என்ன அவன் கேட்டது என் தன்மானத்தையும் கௌரவத்தையும். எந்த ஒரு பிள்ளைக்கும் 25 வயசு வரைக்கும் அப்பன் தேவை, அதுக்கு பிறகு அப்பனுக்கு பிள்ளை தேவை. அவனுக்கு அப்பன் தேவையா இருந்த வரைக்கும் நான் அவன் கூட இருந்தேன். ஆனா எனக்கு என் பிள்ளை தேவையா இருக்கும் போது அவன் கூட இல்ல. அவனுக்கு அப்பா இல்லைன்னா என்னம்மா? பஞ்சாதி பிள்ளையோட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஆனா எனக்கு என் மகனை விட்டா வேற யாரு இருக்கா? இத்தனை பெரிய ஜமீனுக்கு ராஜானுதான் பேரு, யாரும் இல்ல. அது அனாத மாதிரி இருக்கு. தாத்தா தாத்தா பிளீஸ் தாத்தா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, செத்து மண்ணோட மண்ணா போனாலும் சரி, நான் போய் அவனை பார்க்க மாட்டேன். தப்பு பண்ணது அவன் அவன்தான் என்ன வந்து பார்க்கணும். தாத்தான்னு நீ வந்த, உன்னை பேத்தின்னு நான் எதுக்கிட்டேன், அப்பான்னு அவன் வரட்டும், மகனே நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா வருவார் தாத்தா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே இந்த ஜமீனே சொந்த பந்தங்களால நிரம்பி வழிய போது பாருங்க. என்ன ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கலான்னு காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கலான்னு போனா எனக்கு முன்னாடி அவ பல்லு விளக்கிட்டு இருக்கா. நல்ல பொண்ணு போல இருக்கு. எப்படி விளக்கினா தெரியுமா? கையில வச்சு விளக்கினா. கையில வச்சா அத்தனையும் செட்டு பல்லு. சிரிக்காத சிரிக்காத, அங்க பக்கவே வச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு ஜொல்லோட. அங்க பிடிச்ச ஓட்டா இங்க வந்து நிக்கிறேன். டேய், நேத்து நீங்க மூணு பேரும் வந்திருந்தீங்கன்னா நல்ல கறியும் சோறும் விருந்து சாப்பிட்டுக்கலாம். என்னடா பெரிய கறியும் சோறும், நேத்து நம்ம ஊர்ல கறியும் சோறும் சாப்பிடாத ஆளே கிடையாது. என்னடா சொல்ற? அது மட்டும்னா பரகோட்டம் ஒயிலாட்டம் ஊரே திருவிழாமா இருந்துச்சா. டேய், நேத்து நான் எல்லா நேரத்துல அப்படி என்னடா நடந்தது நம்ம ஊர்ல? ஏன்டா கேக்குற? நம்ம பெரிய ஒரு பேத்தி பட்டணத்திலிருந்து வந்தாங்களா, நேத்து ஊரெல்லாம் கூட்டி விருந்து வச்சாங்கடா. ரொம்ப காலமா வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த பேத்தியா? ஆமாண்டா. ஐயோ, அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க பா, கலர் நான் கலர் அப்படி ஒரு கலர், அப்படியே நம்ம சினிமா ஸ்டார்ங்கள தோத்தாங்க போ. டேய், அவங்க இருக்காங்களா? இருக்காங்கடா. எனக்கு அவங்கள பார்க்கணுமேடா. இது ஒரு பெரிய விஷயமா, வா இப்பே வா வா.
இங்கேயும் தெரியல நல்லா தெரியணும் மூஞ்சி தெரியலையடா இதுக்கு மேல மூஞ்சி தெரியணும்னா அடியில போய் பள்ளம் நோண்டி மல்லாகப்படத்தான் பாக்கணும் ஏய் தோண்டிடுவோம் ஏண்டா உங்க அப்பா காவன் ஓட்ற புத்துக்கு அப்படி இருக்கு பாத்தியா ராஜப்பா இத விட அருமையான ஓட இருக்குது வா அங்க போலாம் போவாடா எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பியே நிக்கிறாங்கடா ஏண்டா ஒருவேளை நம்ம வந்து பாக்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ உங்க நம்பி பிரயோஜனங்கடா நானே பாத்துக்கிறேன் இவர் பெரிய இது கிழிச்சாரு அவங்க இங்கயும் வந்துட்டாங்களா ஊர்ல வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கிற குரங்கு பசங்கம்மா இனிமே இந்த பக்கம் வரட்டும் சுடுதண்ணிய காய்ச்சி மூஞ்சல ஊத்துறேன் நீங்க வந்து குளிங்கம்மா இப்ப எதுக்கே முறைக்கிற பணத்தை நான் தான் எடுத்தேன் என் பாகையில பணம் சொல்லிருக்கேன் நான் என்ன வெட்டி செலவுக்கா எடுத்தேன் உன் பொண்ணு ஜாக்கெட் வேணும் ஆசைப்பட்டு கேட்டா அதனாலதான் எடுத்து கொடுத்தேன் புதுசா ஜாக்கெட் வாங்கி போட்டு எவன பாக்க போறா என்னையா சொன்ன பெத்த அப்ப பேசுற பேச்சா இது இத்தனை நாளா இந்த ஊர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தது இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டல்ல பெத்தது நாலு ஒருத்திக்காவது உன்னால ஊரடிய கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதாயா உன்னால முடியாததுனாலதான் ஆளுக்கு ஒரு மாப்பிளை எடுத்துட்டு ஓடிட்டாளுங்க அதனாலதான் இந்த ஊரை நம்மள பார்த்து ஓடுகாலி குடும்பம் ஓடுகாலி குடும்பம் காரி துப்புது இதனாலதான் நல்லது கெட்டதுக்கு யாரும் நம்மள கூப்பிடுறது இல்ல கோவில் குளமும் போக முடியறது இல்ல ஐயா நான் தான் உன்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இதையெல்லாம் அனுபவிக்கிறேன் நம்ம பொண்ணு என்னையா பாவம் பண்ணா பாவையாவ யார் கூடவும் பேசறது இல்ல பழகறது இல்ல ஏன் நம்ம கூட கூட அவ சரியா பேசறது இல்லையா அவளை போய் நான் கூசாம சொல்றியா போயா உனக்கு என்ன இவனை எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டா உனக்கு கல்யாண செலவு மிச்சம் தானே அப்புறம் நீ நல்லா குடிச்சிட்டு அலையலாம் ஏய் நான் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நான் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு அலையறேன் எல்லாம் உங்களால தான் டி எந்த பொண்ணு நீ மாப்பிள பாக்கல ஒவ்வொரு பொண்ணுக்கும் 100 மாப்பிள பாத்துப்பேன் 100 மாப்பிள பாத்துப்பேன் நான் என்ன பழம்புற போகிறாடி நம்ம பொண்ணுகளை மாப்பிள பார்த்து பார்த்து நான் இப்படி கல்யாணம் பார்க்கவே மாறின ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு மாப்பிள பார்க்கும் போது என்னடி கேட்டானுங்க நகை கொடுக்கறியா பணம் கொடுக்கறியா பைக் கொடுக்கறான்னு கேட்டாங்கல்ல என்னால கொடுக்க முடியுதா கொடுக்க முடியுதா முடியலையே கொடுக்க முடிஞ்சவங்கிட்ட சொன்ன அவன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டானுங்க அதுல ஒரு பெரிய மனுஷன் என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கொடுத்துருக்க இந்த அப்படி 1000 ரூபாய் கையில கொடுத்து இந்த வேஸ்டிங் கொடுத்து என்ன நிரந்தரமா புரோக்கர் ஆகிட்டான் என்ன இனிமே நீங்க எனக்காக அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா வலி என்னங்கம்மா என்னது இது கோலம் புது டிசைன்ல இருக்கு அது கோலம் இல்லம்மா ராமர் உத்தரவு கேக்குறது என்ன ராமர் உத்தரவா அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு ராமர மனசுல நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே எண்ணிக்கை இல்லாம நிறைய கோடு போட்டு ராமலட்சுமண சீத ராமலட்சுமண சீதன்னு வரிசைய எண்ணிக்கிட்டே வருவாங்க கடைசியா ராமர் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும் லட்சுமண வந்தா அந்த காரியம் நடக்கவும் செய்யும் நடக்காமலும் இருக்கலாம் சீத வந்தா அந்த காரியம் நடக்கவே நடக்காது பாக்கெட்ல வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்களே இனி தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே எவனும் மாட்ட மாட்டேங்கிறான் போட்டு கிடைச்சிட்டு
நலமுத்து ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன ப்ரோக்கர் நலமுத்து, கை கொடு. அதர்ஷ்டக்காரன் நீ. என்னது என்னைய அப்படி கேட்ட? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள கேட்டு இருந்தால அழகு பணம் அந்தஸ்து எல்லாம் ஓகே. அட நீ வேறப்பா, என் பொண்டாட்டி அவ அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும் ஒத்த காலில் நிக்கிறான். ஐயோ, கோர்ட்டுக்கு போயிட்டு வச்சுட்டானே. வேற வழி இல்லாம நானும் சம்மதிச்சுட்டேன். அடுத்த மாசம் கல்யாணம், அதான் பத்திரிக்கை அடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். பத்துமா என்ன விம்பாடு போயிட்டே இருக்கான். அவன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு போனா ஏன் கதி நாட்க ஆவறது? இப்ப தண்ணி அடிக்கணுமே. என்ன சொல்றீங்க? பெத்த படத்துல ஒரு பொண்ணு சொன்னல, அத போய் பாத்துட்டு ராசப்பா அங்க புடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து நிக்கலாம் தெரியுமா? இருக்கு. வந்து அங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு இரண்டு நாள் ஆகும். அப்படியா? வாருங்க சென்று வருவோம். என்னப்பா பொசுக்கு பொசுன்னு போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக எத்தனை மாதிரி ஆட்டோல போயிருப்பேன், பஸ்ல போயிருப்பேன். பொண்ணு நீங்க தானே பாத்து வந்திருக்கீங்க. நாங்க பொண்ணு பாக்கும் போது காசு கொடுப்போம். ஏன்பா நீங்க தான் ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணு பாக்க போறீங்களா? அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு காசு வாங்கிங்க. கரெக்ட். புரிஞ்சுதுடா, இவங்க கிட்ட பணம் கறக்க முடியாது போல இருக்க. இப்ப என்ன பொண்ணை பார்த்தாதான் பணம் கொடுப்பீங்க அப்படித்தானே? என்ன போட்டோ இருக்குல்ல? பொண்ணு எப்படி? என்ன ராசப்பா பொண்ணு ஓகே தானே? எவ்வளவு நேரம் போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க ராசப்பா? என்ன ஒரு 50 ரூபாய் குடுக்கலாமா? 100 ரூபாய் கொடுங்க. 100? இந்தாங்க. கொஞ்சம் வழி விடு, வழி விடு, வழி விடுங்க. போதுமாடா, போட்டோல பத்தல வந்துரு போது. கால மாட்டுல கூட பால் கறந்துறான் போல இருக்கு. இந்த பசங்கிட்ட 100 ரூபாய் வாங்கறதுக்குள்ள படுத்துறானுங்களே. இன்னைக்கு குவார்டர் ஓகே. ஏன்டா காசு கொடுக்கல? அவர் கேக்குறாரு பாருப்ப. நீ தான் தின குடு. என்ன நக்கலா தம்பி? வணக்கம். வணக்கண்ணா. இங்க ஜோசியர் வீடு எங்க தம்பி இருக்கு? அண்ணா அப்படியே தெக்கால போய் வடக்க போனீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் வரும். சரி, அதுக்கு பக்கத்துலயே இருக்குது. அதான் அவர் வீடு. ரொம்ப நன்றி தம்பி. வாங்கண்ணா. நமக்கு எந்த ஊரு? படுகுப்பட்டி தான். படுகுப்பட்டியா? ராசப்பா, புரோக்கர் சொன்ன பொண்ண பத்தி இவங்கிட்ட எப்படின்னு நாலு வார்த்தை விசாரிச்சுட்டு போயிடலாமே. அண்ணா அண்ணா அண்ணா, இப்படி சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வாங்க, உங்களுக்கு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கிட்டியா? என்ன தம்பி விஷயம்? கொண்டாப்பா. அண்ணா, இந்த பொண்ணு உங்க ஊர் தானே? ஆமா, நம்ம ஊர் தான். இந்த பொண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமேப்பா, எங்க வீட்டுக்கு எழுத்து விடுதான். அண்ணா, இந்த பொண்ணு எப்படி? ஆஹா, பொண்ணை பத்தி விசாரிக்கிறானுங்களே, இவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மாவரைச்சிட வேண்டியதுதான். வேகாத வெயில்ல 7 கிலோமீட்டர் சைக்கிள் முடிச்சு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. என்னன்னா தம்பி, என்ன கேட்டீங்க? பொண்ணை பத்தி தானே? ஐயோ, பொண்ணு தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். இந்த ஜில்லாவிலேயே அப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாத பாத்துக்கீங்களேன். அண்ணே, பொண்ணை பத்தி சொல்லிட்டீங்க, அப்படியே அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை பத்தி கொஞ்சம். தாகம் தீர்ந்து போச்சு, பசிதான் கொஞ்சம். டேய் அண்ணனுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் பிச்சு குடுறா. பிச்சுற? இந்த வந்துருச்சுனே. சீக்கிரம் சீக்கிரம் குடு. ஆமா, என்ன கேட்டீங்க? அப்பா, ஓ, பொண்ணோட குடும்பத்தை பத்தி தானே? எங்க ஊர்ல நல்லது கெட்டது வந்தது போனது எது நடந்தாலும் முதல் அணிக்கிறது அவங்க குடும்பம் தான்.
அவ்வளவுதாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அஞ்சு தடவை அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரா நின்னு ஜெயிச்சுக்கான பாத்துக்கங்களேன். தாசப்பா பெரிய இடம் போல இருக்கா குறிச்சு வச்சேன். அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பொண்ணு கொஞ்சம் வசதியா வளர்ந்துருக்கும் போல இருக்கே. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டுல அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சு போகும்ல. அட என்ன தம்பி புரியாம பேசுறீங்க, அனுசரிச்சு போகாமல ஏழு மாசம் முழுவதும் இருக்கா இருக்கா? அட ஆமா தம்பி, வளகாப்பு நாடு குறிக்கதானே ஜோசியர் பக்கம் வந்திருக்கேன். அட அது இருக்கட்டும் தம்பி, பேசுனதுல வாய் நம்ம நம்மன்னு இருக்கு. கொஞ்சம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா. வெத்தலை பாக்கு போடாமலே வாய் சேப்பாங்க பாக்குறீங்க? ஜோசியர் வீட்டுக்கு எந்த பக்கம் சொன்னீங்க? எனது ஜோசியர் வீட்டுக்கா மாமனை இன்னும் கூட நின்று சுடாடோட போவ நீ. தம்பி காசு ஓய லூசு. தெரியாது பேட்டி இருக்கு மரியாதையா வந்து பந்த வாங்கி பந்து கிடையாது பொந்து கிடையாது தம்பி. இப்ப உனக்கு பந்து தானே வேணும், அதுக்கு என்ன உங்க அம்மாவோட கூப்பிடுறேன். தாசப்பா பந்து எடுத்து கொடுத்துடலாம்டா, நீ இங்கே இரு வாங்கடா. பந்து இங்க தான் இருக்கு. எங்க அந்த பந்த கொடுங்க. எவ்வளவு திமிர் உங்களுக்கு, அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது துணிய கிழிச்சு கலாட்ட பண்ணீங்க, இன்னைக்கு பால மேல அடிச்சு விடுறீங்களா? என்ன கிண்டலா? தெரியாம போட்டுச்சு, பந்து கொடுங்க. பந்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, போங்கடா வெளிய. ஆமா அதான் பந்து தெரியாம வந்து விழுந்துருச்சுன்னு சொல்றோம்ல, வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறோம், பந்த கொடுத்துருங்க. என்னடா மன்னிப்பு கேட்டா கொடுத்துடணுமா? பந்து வேணும்னா நான் சொல்றபடி செய்யுங்க. என்ன பண்ண சொல்லுங்க. ஆளுக்கு 100 தோப்பக்காரன் போடுங்க போடுங்க. அதெல்லாம் முடியாது, நீ சும்மாடா. டேய் ராசப்பா அந்த அரைக்கில அடி வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளவு மேல போடுங்கடா. நல்லா போடுங்க. நல்லா போடுறான், பந்த கரெக்டா கொடுத்துருங்க. நீங்க சொன்ன மாதிரி 100 தோப்புக்காரன் போட்டாச்சு, அந்த பந்த கொடுங்க. சரி நான் தூக்கி போடுறேன், எடுத்துக்கோ. என்னது அரியாய், பந்த கேட்டா குடுக்காம அடுப்புல போட்டு போறியா நீ? இனிமே இந்த பாட்ட நீ கேட்கவே மாட்ட. இது என்னோட டேப் ரெக்கார்டு. மை டேப் ரெக்கார்டு. பாடு Thank you.
செலவுக்கு பணம் வச்சுக்கோ, நான் உசுர முடிவுக்கு போயிட்டு வந்துடுறேன். காபி சாப்பிடுங்க. என்னங்க நெத்தில பட்டைய காணோம், தலைக்கு டைமண்ட் அடிச்சிருக்கீங்க? புடியுது, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. அப்பா என்னமா உங்க பைய மறந்துட்டு போறீங்களே? இல்லமா, நான் தெரிஞ்சுதான் விட்டுட்டு போறேன். உனக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த பைய எடுக்கிறது நான் முடிவு பண்ணிருக்கேன். சரிப்பா, அவட்டுமா போயிட்டு வாங்க.
மகளை அவன் வரட்டுண்டா இன்னைக்கு இனிமே வாழ்க்கையில அவன் குளிக்கவே கூடாது. இந்த செந்தட்டிக்கு அவன் உடம்புல பூசி அரிப்படுத்த அவஸ்தப்படுறத என் ரெண்டு கடல பார்த்து ரசிக்கிறேன்டா. பெரியோட பேத்திரா, ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. ராசப்பா நீ சும்மா இரு. நேத்து டானிக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி ஒரு முழு ஷாம்பு பாட்டில் அப்படியே குடிக்க வச்சு எனக்கு குடலும் வாயும் வெந்து நான் அவசப்படுறது எனக்கு தான் தெரியும். ஏய் கல்யாணம் ஆக போற புள்ளடா. ஏய் உயிர் அப்ப போகுது, உடம்பு தானே இருக்கு போது. ஏய் நேத்து நம்ம என்ன அவசப்படுறோம் அதே மாதிரி நீங்க அவளை அவசப்படணும்டா. டே மொக்க போய் வரலாம் பாத்து அப்ப போ. நேத்துக்கு ஷாம்பு குடிச்சிட்டு நல்லா அவஸ்தப்பட்டிருப்பாங்க, இனிமே ஆத்து பக்கம் வரவே மாட்டாங்க. ஏய் எங்களுக்கே குடுக்குறியா டானிக்கு? என்ன ஆக போது பாரு, ஓ சகப்பு வேணிக்கு வாடா குடிச்சு. சின்னம்மா நீங்களும் வாங்க. சின்னம்மா வாங்க. சின்னம்மா எண்ணெயில செந்தட்டிய கலந்து பச்சை புள்ள உடம்பு புண்ணாக்கிட்டானுங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கணுமா, எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு வெயில போகாம சூரிய ஒளி படாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா. அந்த தடி பசங்கள சும்மாவே விடக்கூடாது, விட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா, மருந்து போடுறல சீக்கிரமா குணமாயிடும். ஐயா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி அவனுங்களை தொலைச்சிடுறேன். வேண்டாம் வள்ளி, நானே பாத்துக்கிறேன். ராசப்பொண்ணுக்கு பொண்ணு தேடி எங்கெல்லாம் அலைய வேண்டி இருக்குது. என்னத்த சொல்றது, எவனாவது வெள்ளாமைய பார்த்து விளக்கல கட்டிருப்பா, இல்லனா இப்படி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்குமா? கொய்யா கேளு, ஆமாடா 5 வருஷம்டா. நாயா பேயா ராத்திரி பகலா அலைஞ்சி திரிஞ்சு இவ்வளவு லவ் பண்ணிக்கலாமா? நீ என்னடா சங்கத்தோட போலாம். அடே ராசப்பா, ஒரு அட்டு பையன் லட்டு பிகர் கிடைச்ச ஆணவத்துல எப்படி அடிச்சுட்டு போறான் பாத்தியா? ராசப்பா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க, இனிமே எவனுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கவே வேண்டாம். எந்த பொண்ணு தேடி அலைய வேண்டாம், முதல்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணு போ. லவ்வா? அது எப்படிடா பண்றது? ஐயோ அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல, நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும். முதல்ல ஒரு அழகான பொண்ணப்பாசப்பா, அவ எங்க போனாலும் பின்னாலேயே போ. அவளுக்கு எது வேணும்னு தெரிஞ்சு, எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கி குடு. ராசப்பா நான் உங்கள்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராசப்பா அடவே ஐடியா கொடுக்கும் போது அவருக்கு ஆச்சுடா, இனிமே அவனுக்கு நம்ம தேவைப்பட மாட்டா. Thank you.
இத பாருங்கப்பா, ராசப்பண்ணுக்கு பொண்ணு பாக்குறேன்னு உங்ககிட்ட அடிக்கடி நான் காசு வாங்கினது என் தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையாவே ராசப்பண்ணுக்கு நான் ஒரு பொண்ணு பாக்குறேன்ப்பா, இல்லனா உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் பழைய கதை, விட்டுத்தள்ளுங்கண்ணே. இனிமே ராசப்பண்ணுக்கு பொண்ணு தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். ராசப்பண்ணே அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். அப்புறம் என்னப்பா, அந்த பொண்ணே ராசப்பண்ணுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதானே? அது விஷயமா தானே உங்களை பார்க்க வந்திருக்கோம், நீங்க தான் மனசு வைக்கணும். ராசப்பனுக்கு ஒரு நல்ல காரணம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானப்பா. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். அது வேற யாரும் இல்லனே, உங்க பொண்ணு காயத்ரி தான். என்னப்பா சொல்றீங்க? ராசப்பனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குனே, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அனாதை பையனுக்கு என் பொண்ணு கேட்டு வருவீங்க? டேய் யாருடா இவ? இவனுக்கு இந்த ஊர்ல ஒட்டு உறவு ஏதாவது இருக்கா? ஒருவேளை சோத்துக்கு வழி இருக்கா? சும்மா இருங்க நீங்க. ஏண்டா டேய், இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கறதுக்கு இவனுக்குன்னு ஒரு இடம் இருக்காடா? டேய் காக்கா குருவிக்கு கூட சொந்தமா தந்ததுக்கு ஒரு கூடு இருக்கடா, இவனுக்கு என்ன இருக்குன்னு பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டீங்க. வந்துட்டானுங்க பொண்ணு கேட்டு, இனிமே பொண்ணுன்னு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, கைய கால முடிச்சு போட்டுருவேன். போங்கடா மரியாதையா, போங்கடாங்க. அம்மா அவ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது 100 ரூபாய் வருஷம் நிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? பொண்ணு தர இஷ்டம் இல்லைன்னா தர முடியாது சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு கஞ்சிக்கு வழி இல்லாம கால் காசுக்கு போறதவனு. டேய் சும்மா இருங்கடா, அவங்க சொன்னதுல என்னடா தப்பு? நானும் 4 பேரை மாதிரி சொந்த பந்தத்தோட வாழணும், அதுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான்டா யோசிச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு காசு பண்ண வேணுங்கிறது எனக்கு உரைக்காமலே போச்சுரா. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான்டா. நான் தான் 4 வீட்டுல போடுற சொத்தை தின்னுட்டு அவங்க கொடுக்குற துணியை போட்டுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்காவது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு சேலையாவது வாங்கி கொடுக்கணும்டா. நான் தான் குப்பத்தொட்டியில பிறந்து கோயில் திண்ணிலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு பொறுக்க போற குழந்தையாவது என் சொந்த வீட்டு எரமானத்துல தொட்டில் கட்டி ஆடணும்டா. அதுக்கு நான் காசு சம்பாதிக்கணும். உண்மைதான் ராசப்பா, இனிமே பொண்ணு தேடி அலைய வேண்டாம். முதல்ல காசு சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் அவன் வந்து பொண்ணு கொடுப்பான். அது சரி, இப்ப எப்படி பணம் சம்பாதிக்கிறது? ஒரு வழி இருக்கு. ஆபத்தான வேலையா இருந்தாலும் அதிகமா பணம் வருது வெடி வைக்கிற வேலையில தான். டேய் என்னடா சொல்ற? ஆமாடா ராசப்பா, நம்ம வெடி வீராசாமி கிட்ட போய் வேலை கேப்போம். வெடிய வச்சுட்டு இந்த கயிறை புடிச்சு மேல வர்றதுக்கு சத்த நேரம் தாமதமானாலும் போதும், உசுறு உணுது இல்ல. இந்த ஊர்லயே நானும் விரும்பானியன் தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால வெடி வைக்கும் போது அவன் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு அவன் பொண்டாட்டி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறன்னு பாத்தல. ஏன் பொண்டாட்டி கூட உனக்கு ஏன் இந்த வேலைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை தெரியாது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் இந்த ஆபத்தான வேலை? போ போ, போய் வேற வேலையை பாரு. டேய் சொல்லடா ராசப்பா, நீ ஒண்ணும் கோலப்படாத. இந்த ஆளோட வேகமா கயிறு ஏறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துட்டு வருவோம். என்னடா பாக்குற, புடிச்சு ஏற போடா. உனக்கு காசு பண்ண வேணாமா? யோசிச்சு பாரு ராசப்பா, உனக்கு குடும்பம் ஒண்ணு வேணாமா? அத யோசிச்சு பாருடா. உனக்கு கல்யாணம் வேணாமா? அதை நினைச்சு பாரு. மனசுல தைரியம் இருந்தா மலையை கூட சாய்க்கலாங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டேன்.
தைரியமா என்கிட்ட வந்து வேலை கேட்டது மட்டும் இல்லாம கைத்துல ஏறி சாதிச்சும் காட்டிட்ட. இனிமேல நீ தாண்டா என் வாரிசு. மாட்டிக்கிற ராசப்பா, அன்னைக்கு என் பொட்டாட்டி உன்ன திட்டினப்போ வருத்தப்படாம கோவப்படாம அதையே ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உன் உழைப்பால இவ்வளவு பெரிய ஆள முன்னுக்கு வந்திருக்கேன். உன்னை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ராசப்பா, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், என் பொண்ணு உனக்குதான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். உசுர தொட்டுவோம் பேரெழுத ஆசை வந்ததே பூங்குயிலே. நான் சிலிர்த்தேன் என் உசுர தொட்டு வாம் பேரெழுது
அலையும் என்றால் இதய துடிப்பையும் நான் குறைப்பேன். அடி முதுமை வந்த போதும் உன்னை தோழில் சாய்த்து நான் நடப்பேன். பேரன் பேத்தி கிடையோ உன் நிழலில் மட்டும் நான் கிடப்பேன். இருக்கும் வரையில் இதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்கு நீ மட்டும் தானே சொந்தம். ஆனா நீ, நான் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லடா, இந்த உலகத்துக்கே சொந்தம்னு உனக்குன்னு ஒரு சொந்தத்தை தரேன்னு எனக்கு ஒரு சொந்தத்தை கொடுத்துருக்கியே, இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த ஊர்ல இதுவரைக்கும் நான் வெறும் எண்ணிக்கையில ஒருத்தனா தான் இருந்தேன். ஆனா இனிமே தான் நான் வாழ போறேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தோட முழு சந்தோஷத்தோட. அண்ணே. அடடே, வாராசப்பா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டியா? இல்லண்ணே, உங்களுக்கு தானே முதல் பத்திரிக்கை. நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே நீங்க தானே. இந்தாங்க, மெதுவாண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருப்பா. நல்லா கால்வலி எப்படின்னு இருக்கு? அதை ஏன்பா கேக்குற? நான் எவ்வளவு ஆழமான கிணறு கோரைக்கெல்லாம் விடி வச்சுட்டு ஒரு சின்ன காயம் கூட இல்லாம ஏறி வந்திருக்கேன். நம்ம போற நேரம் பாரு, மாட்டுக்கு வைக்க போட போறப்போ முளைக்குச்சி இடிச்சு இப்படி சுழுக்கு புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காலை நல்லா பாத்துங்க, எனக்கு கல்யாண வேலை வேற நிறைய இருக்கு. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். ராசப்பா. என்னண்ணே? ஒண்ணு இல்ல, நீ போய் கல்யாண வேலையை பாருப்பா. என்ன விஷயம்னாலும் தயங்காம சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல ராசப்பா, நம்ம முனுசாமி கணத்துல வெடி வைக்கிறதுக்காக கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். இப்ப இந்த காலோட என்னால முடியாது. சரி, உன்னை அனுப்பலான்னு பார்த்தா நீ புது மாப்பிள. சரி சரி, நீ போ, நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன். அட, என்ன நீங்க கை நீட்டி வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தா நம்ம தொழிலுக்கு என்ன மரியாதை? அதுக்கு இல்லப்பா, வேலை தானே கொடுக்குறீங்க, இதுல என்னன்னு தயக்கம்? அதுக்கு இல்ல ராசப்பா, கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல இருக்குது. இந்த நேரத்துல அண்ணே, எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த தொழில். இதுல எந்த நேரமா இருந்தா என்னண்ணே? நீ சொல்றதும் சரிதான், இந்த நேரத்துல இந்த பணம் வந்தா உன் கல்யாண செலவு உதவும். இதுல 5000 ரூபாய் இருக்கு. சரி வச்சுக்க. நீ புது மாப்பிள வெடி வைக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா வை. கண்டிப்பா போயிட்டு வா. சரி, நாளை காலைல வச்சுடு. சரிண்ணே. ராசப்பா, பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய்யணும். சரி வரண்ணே. என்ன சின்னம்மா, கொஞ்ச நாள் ஆலையை காணோம், உனக்கு விஷயமே தெரியாதடி. நம்ம ராசப்ப கூட்டாளிங்க சின்னம்மா குளிக்கிற எண்ணெயில செந்தாட்டி கலந்துட்டாங்க. அதை தேய்ச்சி குளிச்சுட்டு சின்னம்மா உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. அதனால சூரிய ஒளி படக்கூடாதுன்னு சின்னம்மா வீட்லயே இருந்தாங்க. இங்கதான் இருக்கியா? நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா. Shh, 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 shh,
வெளிய வர விடாம எப்படி அவஸ்தப்பட வச்சேன். இப்போ உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. உள்ளே இரு, சாப்பிடாம பட்டினே கிட, அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன சின்னமா இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? அது ஒண்ணு இல்ல சரசு, அங்க ராசப்பன் கிணறு தோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமையே கயிறு எடுத்து வெளியே விட்டுட்டு வந்தாங்க. அவன் எப்படி வெளியே வரானு பாக்கலாம். வெளிக்கை எடுத்து வெளியில போட்டியா? என்னமா நீ அங்க ராசப்பன் கிணத்துக்குள்ள வெளியே வச்சுக்கிட்டு காணுமா? அது பெரிச்சா அங்க உயிருக்கு ஆபத்து. வாங்க கயிறு எடுத்து போட்டு அவனை காப்பாத்துவா. என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ விளையாட்டுக்கு மனசுல வச்சுக்கிட்டு கிணத்துல உள்ள கையை வெளியெடுத்து இப்படி அவன் உயிரோட விளையாடிட்டீங்க ராசப்ப. அனாத அவனு கேட்க யார ஆளு இருக்கு சொல்லிதானே இப்படி பண்ணிட்டேன். உன் பணக்கார புத்தி காட்டிட்டே இத பாரு ராசப்பனு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டான். ஆமா இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? ராசம் இருக்கானா செத்துட்டான சேவை கேக்குறதா நிக்கிறியா? பாவம் அந்த ராசப்பனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். விளையாட்டு தனமா செஞ்சுட்டு அதுக்குள்ள இவ்வளவு விபரீதம் இருக்கோன்னு
நினைச்சு கூட பாக்கல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீதான் அவனை காப்பாத்தணும். இப்ப ராசப்பனுக்கு எப்படி இருக்குதான்? இன்னும் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லையா? பாவண்டி, இப்பதான் மனுஷனா மாறி வீடு வாசல் கட்டி கல்யாணம் பண்றதுக்கு இருந்தான். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு பாரு. அந்த புரோக்கர் பொண்டாடி கூட அரகுற மனசோட தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இப்போ இப்படி ஆயி போச்சு. இனிமே கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளோ மாட்டாளோ? சரோஜா, நான் போய் ராசப்பனை பார்த்து வந்துடுறேன். எனங்க, நானும் வரேங்க. நாளைக்கு நீ போ, நானே அழைச்சிட்டு போறேன். கவலைப்படாதம்மா, ராசப்பனுக்கு உண்மை. நாம என்ன பாவம் பண்ணணும் தெரியல. கடவுள் நம்மள இப்படி சோதனை பண்றாரு. ஆனா எந்த சோதனை வந்தாலும் சரி, ராசப்பனுக்கு உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் எடுத்து வைக்கிறேமா, என் உசுரை கூட்டாவது எடுத்து வைக்கிறேமா. அழாதம்மா, நான் வரட்டுமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னமா, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ராசப்பன் விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? நான் ஏதோ விளையாட்டுக்கு செஞ்சேன், இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. என்ன செலவானாலும் சரி, ராசப்பனை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. ஆனா ராசப்ப கல்யாண விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு நீங்க உங்க முடிவை மாத்திராதீங்க. நீ வேறமா, விசேஷங்கிறது நம்ம எதிர்பார்த்து நடக்கிறது, விபத்துங்கிறது நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது. ராசப்பனுக்கு நடந்ததுக்கு பாவம், நீ என்ன பண்ணுவ? என்ன நடந்தாலும் சரி, ராசப்பனுக்கு தான் என் பொண்ணு. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிங்க. தாத்தா, ராசப்பாவுக்கு ராசப்பன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டான். அவனை பத்தி கவலையப்பட வேண்டாம், டாக்டரே சொல்லிட்டாருமா. இன்னும் நாலஞ்சு நாள்ல அவன் பழைய ராசப்பனா திரும்பி வந்துருவான் பாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தாத்தா. என்னதான் நான் தெரியாம பண்ணிருந்தாலும் ராசப்பனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு நான் தானே காரணம். என்னமா நீ இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சா நீ இதை செஞ்ச? எல்லாம் விதிப்படி நடக்குதுமா, நம்ம கையில என்ன இருக்கு? இத பாரு, நம்ம யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. அதனால நம்ம பேர்ல எந்த பழிபாவும் வரதுக்கு ஆண்டவன் அனுமதிக்க மாட்டான். அது இருக்கட்டும், நீ சாப்பிடவே இல்லையாம. இன்னும் 25 நாள்ல கல்யாணம். கல்யாணம் பொண்ணு இப்படி சாப்பிடாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காக வருது? தப்புமா, வா சாப்பிடுவா. ஹலோ தீபிகா, தாத்தா அப்பா பேசுறாரு, பேசுங்க. என்ன அப்பாவா? இல்லப்பா, யாரோ வந்திருக்காங்கன்னு பாக்க போயிட்டாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? ஜானிக்கு நாளைக்கு ஊருக்கு வராமா? அப்படியா?
மத நெருப்பில் சுகமாய் குளிர்ந்தால் அது காத காத எனது உதட்டிலே உனது வார்த்தைகள் வழிந்தால் அது காத அது காதல் காதல் இது காதல் அன்பே இது காதல் இது காதல் அன்பே இது காதல் இது இருவிழி இதயம் திறந்தால் அது காதல் காதல் இமையின் நுனியில் கனவுகள் மலர்ந்தால் அது காதல் காதல் வீட்டுல சௌக்கியமா எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க? எனக்கு என்னப்பா, என் பேத்தி வந்துட்டா, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்ல. அம்மா, இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ராதா, உமா, லட்சுமி. வணக்கம். எல்லாம் பொம்பளை பேரா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஷார்ட்டா அப்படி கூப்பிடுறோம். இவன் பேர் ராதாகிருஷ்ணன், உமா சங்கர், லட்சுமி நாராயணன். அவ்வளவு ஏன் என்னைய ஜானகி தானே கூப்பிடுறாங்க. இன்னையில இருந்து நீ ஆர்த்தி கேர்ள். நீங்க வந்தது தெரிஞ்சா தீபிகா ரொம்ப சந்தோஷப்படுவா.
Hi Deepika, how are you? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm fine. ஆன்ட்டி அங்கிள் அவங்களுக்கு என்ன அழகான மருமக பொண்ணு கிடைச்சிருக்கான்னு சந்தோஷமா இருக்காங்க. ஜர்னி எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது. வாட் அட்மாஸ்பியர். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க. வாங்க குளிச்சிட்டு சாப்பிடுவாங்க. சார், புது இடத்துக்கு வந்தா பழைய பழக்கத்தை மாத்திக்க முடியாது. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் எல்லாம். சரி, எப்படியோ சாப்பிட்டா சரி, சீக்கிரம் சாப்பிடலாம் வாங்க. எப்படி நம்பால? என்ன மச்சான், வாள் எங்களை பத்தி எதுவுமே கேட்காம போறா? டேய், இப்ப அதுவா முக்கியம். வாங்கடா சாப்பிட போலாம். என்ன அது தம்பிகளா, வெக்கப்படாம சாப்பிடுங்க. வெக்கமா? அப்படி ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல, அவனுக்கு இப்படி ஒரு சாம்பார் சாப்பிட்டிருக்கீங்களா? டேய் பாருடா, இது சாம்பார் இல்லடா, காரக்குழம்புடா. பரவாயில்லையே, மாப்பிள்ள கூட்டணியே தமாஷ் கூட்டணியா இருக்கும் போல் இருக்கு. ஹாய் தீபிகா, எப்படி இருக்கு? உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு சாதாரண நல்லா இருக்கும் சொல்லிட்டு உனக்காக எத்தனை ஷாப்ல ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? என்ன தீபிகா, இந்த செயினை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே இந்த கட்டி பிடிச்சி லிப் டு லிப், அட்லீஸ்ட் இந்த கண்ணத்துல இருந்து முத்தம் கொடுப்பேன் எதிர்பார்த்தா தெரியுமா? என்ன சொல்ற ஜானகி, என்னதான் நம்ம மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, இந்த செயினியர் போட்டுக்கேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். தீபிகா, என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இப்படி டல்லா இருக்க? இல்ல ஜானகி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ப்ளீஸ், நான் உன கட்டிக்க போறேன் இல்லையா, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஜானகி வந்து நமக்கு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல என்னால ஒருத்தனுக்கு கெடுதல் நடந்துருச்சு. ஓகே, இதுக்காகவா அப்செட்டா இருக்க? டோன்ட் வரி யார், எவ்வளவு செலவானாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவர் குணமாக்கலாம். ரிலாக்ஸ். என்னடா வில்லேஜுக்கு வந்து நீ ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா உன் ஆளு ராசப்ப மேட்டர் நினைச்சு மூட் அவுட்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாளா ராசப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதான் மூட் அவுட்டா இருக்கா. ரெண்டு மூணு நாள் வந்துருவான்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் கேஷுவல் ஆயிடுவா. டேய் அங்க பாருங்கடா. ஹலோ பிரதர், என்ன உங்க ஊர்ல பானைய மரத்துல காய வச்சிருக்கீங்க? மரத்துல பா? ஓஹோ, சத்தியமா இத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணும் தெரியாதே. ஐயோ, இது மரத்துல பானைய காய வைக்கிறது இல்ல, அடிச்ச ஆளையே சாய வைக்கிறது. அப்ப எங்களையும் கூட்டி போய் சாய வைக்கல, அவ்வளவுதானே? வாங்க சாத்தி போடுவோம், வாங்க. இந்த அப்படி என்னண்ணா, எப்படி இருக்கு நம்ம ஊர் சரக்கு? அங்க பாருங்கடா, இதோட சூப்பர் சரக்கு. அதுவா? அது நம்ம கள்ளுக்காரன் பொண்ணு சரசு. நீங்க எல்லாம் இந்த கல்ல குடிச்சாதான் போத, நம்ம சரச பார்த்தாலே போத. அப்ப வச்சிருக்கிற கல்லு கிடைக்காதா? அவ்வளவுதானே சரசு, நம்ம தமிழ் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிங்க உங்களுக்கு இருக்கிற கல்ல குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. வந்து ஊத்து. என்னடா அவன் நடந்து வர்றது நடந்த மாதிரி? அவன் நடந்ததை பார்த்ததுக்கே இப்படி சொல்லிட்டீங்க. அவன் ஆடுறான் எப்படி இருக்கு தெரியுமா சரசு? என்ன வெறும் கல்லு மட்டும் தானா? எடுத்து விடு. நிச்சயம் பண்ணும் போது அவன் நல்லா தான் பாருந்தான், ஆனா இப்போ அவன் இருக்கிற இருப்பில் நிறுத்தியா? என் குடும்ப விஷயத்துல எவனா தலையிட்டீங்க மௌனம், அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு வரணும் வந்தப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பேச அதை கெடுத்து விடல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இதை பாருங்க, என் சக்திக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளை பாத்துருக்கேன், அதை கலக்கிறதுக்கு எவனுக்கு இங்க உரிமை கிடையாது. ஞாபகத்தில் வச்சுங்க, உன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன், வா இந்த பக்கம். முடிவா சொல்றேன்,
உன்ன இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணும் இல்ல கர்பாதான் நடக்கும். வழிவிடுங்க. என்னாச்சு? வா மா வா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நிக்கிறியா? நீங்க செஞ்ச இதே தப்பு ராசப்ப செஞ்சிருந்தா சும்மாவை விட்டுப்பாங்க. இது ஊர் ஜனங்க கழுவரத்துல கட்டி வச்சு அவளை தோலை உரிச்சிருப்பாங்க. சரிமா, நான் செஞ்ச தப்புதான், அதுக்காக ராசப்ப கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ நான் கொடுக்கறேன். உன் பண காசை கொண்டு போய் குப்பையில போடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பேரே வேற. ஏற்கனவே இந்த ஊர்ல எங்களுக்கு ஓடு காலிப்பட்டோம், இப்போ நீ வேற அவசரப்பட்டு கொடுக்கணும் பாக்குறியா? சரிமா, இப்பயே ராசப்ப கல்யாணம் வேண்டாங்கிறீங்க. என்னது, ஏன் வேண்டான்னு சொல்றேனா? நீயே போய் ராசப்பட பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்னாச்சு ராசப்பனுக்கு? என்னாச்சு? இது என்ன உனக்கு? என்னமா ராசப்ப பார்த்து என்ன பண்ண போற? பாப்பா, நீ போய் நிச்சயம் பண்ண பணக்கார மாப்பிள்ளையோட சந்தோஷமா இரு. ராசப்ப எப்படி பண்ண உனக்கு என்ன? அவன் இப்படி அவஸ்தப்படுறத காட்டிலும் செத்து தொலைகிறதே மேலமா. என்னாச்சு ராசப்பனுக்கு? என்னாச்சு? ராசப்பா, ராசப்பா, என்னாச்சு உனக்கு? நீங்க எங்கம்மா இங்க? ராசப்பா, என்ன நடக்குது இங்க? ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன எல்லாமோ பேசுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு. ராசப்பா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கையை எடுத்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு, வேற வழி இல்ல. இதையே யாருமே என்கிட்ட சொல்லல. கல்யாணம் பண்ண போற உங்க மனசு சங்கடப்படுமே நான் தாமா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. நான் வருத்தப்படுவேன்னு சொல்லாம இருந்து இப்படி என்ன காலம் போற வருத்தப்பட வச்சிட்டே. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன உசுரா போச்சு, கைதானே போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, போங்கம்மா. எப்படி ராசப்பா, உன்னால எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாது? உன் வாழ்க்கையில லட்சியமா நினைச்சிட்டு இருந்தீ கல்யாணம், இப்ப அது நடக்காது. தெரியும்மா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இப்படி நடக்கணுங்கிறது என் விதி. கிணத்துல இருந்து கயிறு எடுத்தா இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும்னு நீங்க தெரிஞ்சு செஞ்சா அது தப்புமா? ஆனா நீங்க தெரிஞ்சா செஞ்சீங்க. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம நீங்க போங்க, இத நான் பாத்துக்கிறேன். தீபிகா, டோன்ட் வரி, நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவனுக்காக ஃபியூச்சர்ல நாம ஏதாவது பண்ணிடலாம், அதையும் நினைச்சிட்டு இருக்காத. கிளம்ப போலாம். என்னால வர முடியாது. கை போறதுக்கு முன்னால அந்த ராசப்பனுக்கு ஒரு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருந்தது, இப்ப அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தானே. ராசப்பனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே, நீ சொல்றது புரியுது. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்ல ஜானகி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ராசப்பன் கல்யாணம் நடந்து ஆகணும். அதுதான் என்னோட முடிவு. நான் என் அம்மாட்ட எவ்வளவோ
சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒண்ணு எல்லாமே தெரியுது காயத்ரி, காதல் காதலர்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. விதி நம்மளை சேர்த்து வச்சது, அதே விதி இன்னைக்கு நம்மளை பிரிச்சிருச்சு. எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. நீ வருத்தப்படாம போ. ஏண்டா ரொம்ப நேரமா ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திய, முனியம்மா வந்தாளா? ஆமா, அப்படியே அவ வந்துட்டாலும் அங்க பாரு பூசா ஒண்ணு வருது. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குது, உடுப்ப பார்த்தா பட்டணம் மாதிரி தெரியுது, உடம்ப பார்த்தா நாட்டுப்புறமா இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் பஞ்சம் உழைக்குதான வருவாங்க. உன் அழகுலயும் உடம்புலயும் பஞ்சமே இல்லை. பெருசு வந்திருக்கேன், தொழில் பண்ண வந்திருக்கீங்க. நாமெல்லாம் இருக்கிறப்ப தொழிலுக்கு அடா பஞ்சம். சரியா சொன்னீங்க. ஏமா நான் சொல்றது சரி? ஆமா, உங்க ஊர்ல தான் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தொழில் பண்ண வந்திருக்கீங்க? இங்கதான் இவ்ளோ தினமரம் இருக்குல்ல, தொடப்ப செஞ்சு விக்கலாம்னு இருக்கேன். அடச்சி, தொடப்பத்தை போய் யாரு வாங்க போறாங்க? தொடப்ப வாங்க ஆள் இருக்கோ இல்லையோ? தொடப்பத்தால வாங்க ஆள் இருக்குல்ல? போதும் போதும், நாய் போச்சுமா. சின்னதுல இருந்து பெருசுங்க வரைக்கும் ஒரே சொல்லுங்கம்மா. என்னமா திடீர்னு வர சொன்னீங்க? மனுஜா, சின்ன வயசுல இருந்தே நீ எங்க வீட்டுல வேலை செய்யற, என்னை விட 3 வயசு மூத்தவனே. உனக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு முன்னால உனக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னமா சொல்றீங்க? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள நான் பாத்து வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்குதான் புரியும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாக்கு ஏமேல இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ. போட்டோவை பார்த்து இவ்ளோ வெக்கப்படுறியே? அங்க பாரு, நேர்லயே வந்துட்டாரு. போங்க மாப்பிள்ள, போங்க. மனுஜா போதும் தாயி போதும். ஏழைய கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு வடப்பாயசத்தோட பந்தி வைக்கிறீங்கன்னு பார்த்தா அசிங்கத்தை வச்சு அவமானப்படுத்திட்டீங்க. போகாது மனுஜா, பிளீஸ். பலகாரங்கன்னு நீங்க கண்ணுக்கு லட்சமான மாப்பிளை கட்டுவீங்க, ஏழைங்கிறதோட நீங்க கட்டுற கையில்லாத காலில்லாத ஆள் கட்ட முடியாத தாயி எனக்கு ஆசை இருக்கு, ஆளை விடுங்க. மனுஜா நான் சொல்றேன்ல கேளு மனுஜா. 15 வருஷம் தாயி, 15 வருஷமா உங்க வீட்டுல விசுவாசமா இருந்ததுக்கு நல்ல நன்றி காமிச்சிட்டீங்க. கும்பிடு தாயி, ஆளை விடுங்க. மனுஜா மனுஜா போகாது. மனுஜா மனுஜா எனக்கு கை போன விஷயத்த சொல்லலையா அம்மா? என்ன மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வேலைக்கு அறியா போ சொன்னா போயிருப்பா, வீட்டுக்கு அறியா போ சொன்னா எப்படிமா? எனக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்ன உடனே எனக்குள்ள கல்யாணத்து மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு இந்த பொண்ணையும் பார்க்க வேணாம், நான் வரேன். ராசப்பா இங்க பாரு, அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுனால உன்னை விட எனக்குதான் வலி அதிகம். ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்ங்கிறதே கிடையாது. இது சத்தியம். தீபிகா
கவலைப்படாதம்மா. ராசப்பனுக்காக நம்ம ஜோசியர் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தார்ல, அவளையே பார்த்துருவோமா? இல்ல தாத்தா, அது வந்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுமா. நான் ராசப்பகிட்ட பேசி அவனும் சரின்னு சொல்லியாச்சு, அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசினேன் அவரும் சரின்னு சொல்லிட்டார். நீ ராசப்பன் அழைச்சிட்டு போய் இந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னம்மா யோசிக்கிற, தாத்தா சொல்றத கேளு. சரி தாத்தா. ராசப்பா அந்த ஜன்னல பாரு, அந்த பொண்ணு உன்ன பாக்குது. பொண்ணு நல்லா இருக்கா? ஏய், இங்கேயே பார்த்து கூட மாப்பிள்ளை எங்க போனா வெக்கப்படுத்து பார்க்க முடியாது. என்னடி உன்ன மாதிரியே மாப்பிள்ள வாண்ட சட்டமா இருக்காரு? அடியே வெக்கப்பட்டது போதும், நீயே மாப்பிளைக்கு காப்பிய கொடுத்து நல்லா பாத்துட்டு வா போ. வாழ்க்கையை மட்டும் இப்படி வறண்டு போக வச்சிட்டியே. உலகத்துல உள்ள எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஆயிரம் சொந்த பந்தங்களோட படைச்ச நீ என்ன மட்டும் ஏன் இப்படி அனாதையா படைச்ச? எனக்குள்ள ஏன் இவ்வளவு ஆசைங்களை படைச்ச? சின்ன வயசுல எங்க அம்மா இடுப்புல உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா குழந்தைகளையும் மாதிரி அப்பா முதுகலே உப்பு முட்டை விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. மற்ற குழந்தைகளை மாதிரி பள்ளிக்கூட போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, என் தலையெழுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெள்ள அடிக்கிறதுக்கும் விசேஷம் என்ன வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் போகணும்னு. நீதான் எனக்கு படிக்கிற பாக்கியத்தை கூட கொடுக்கலையே. சந்தோஷம் வந்தா சிரிக்கிறதுக்கும் கஷ்டம் வந்தா அழுறதுக்கும் ஒரு சொந்த பந்தம் வேணும்னு
ஒரு சராசரி மனுஷன் மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், புள்ள குட்டிங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டு காசு பணம் சேர்த்தேன், சொந்தமா வீடும் கட்டினேன். ஆனா கல்யாணம் நீதான் அதை நடக்க விடலையே. கை போன என்னை கைப்பிடிக்க ஒரு பொண்டாட்டி வருவாங்கிற நம்பிக்கை இனிமே எனக்கு இல்ல. இப்படி நான் ஆசைப்பட்ட எதையுமே கொடுக்காம காலம் முழுக்க வெறும் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குற நீ கடவுளா? இல்ல, நீ கடவுளே இல்ல, நீ வேற கல்லுதான். அதனாலதான் உனக்கு கருணையே இல்ல. இத்தனை வருஷமா நான் உன்னதானே நம்புனேன், நீ மட்டும்தானே என் சொந்தம் நினைச்ச. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன், உன பார்க்க வரமாட்டேன், உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ராசப்பா, அந்த அழகாபுரத்து பொண்ணு உன்ன வேண்டான்னு சொன்னதா கேள்விப்பட்டோம். அதை நினைச்சு நீ எதுவும் தப்பான முடிவுக்கு வந்துடுவேன்னு பயந்துகிட்டே இருந்தோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. டேய், சாகணும்னா கிணத்துல வெடி வச்சு போய் செத்துருக்கணும்டா. இதெல்லாம் நடக்கணுங்கிறது என் தலையெழுத்து. டேடே, அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதடா. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா. ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன் லக்ஷ்மணன் சீதா, ராமன். என்னாச்சுமா? ராசப்பன் கல்யாணம் நடக்கும்னு ராமர் உத்தரவு கொடுத்துட்டாரு வள்ளி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கேவலம் ஒரு வேலைக்காரி, ஒரு நொண்டி பொண்ணு ராசப்பனை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு என்னமோ அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கும் நம்பிக்கையே இல்லை. ராசப்பனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நாங்களாம் எப்ப ஊருக்கு போறது? நீ வேணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொறுமையாவா, நாங்களாம் ஊருக்கு போறோம். ஆமாண்டா. டே இருங்கடா, மேரேஜ் சர்வீஸ்ல சொல்லிருக்கேன், நாலு நாள்ல பொண்ணு கிடைச்சிடும் சொல்லிருக்காங்க, பாக்கலாமே. மேரேஜ் சர்வீஸ்ல இருந்தா பேசுறாங்க, என்ன விஷயம் பாக்கலாம். ஆமா, ஜானகிராமன் தான் பேசுறேன். பொண்ணு வீட்டுல பேசிட்டீங்களா? சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு கையில்லாத விஷயத்த சொல்லிட்டீங்களா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சார். ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தீபிகா, ராசப்பனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு, நாளைக்கே போய் பொண்ணு பாக்குறோம். God is great. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பொண்ணோட விருப்பம் தான் எங்க விருப்பமும். ஏன்னா அவ தானே ஒன்னா வாழ போற. அப்புறம் எங்க பொண்ணு மாப்பிள்ள தம்பி கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவும். அவங்க சொல்றதும் சரிதான். ராசப்பா, நீ போய் பேசிட்டு வா. போய் பேசிட்டு வாங்க. உடம்புல ஊனங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையே இல்ல. மனசுலதான் ஊனம் இருக்கக்கூடாது. இத உங்க மேல அனுதாபப்பட்டோ பரிதாபப்பட்டோ சொல்லல, என் மனசார சொல்றேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உட்காருங்க. மாமா, எங்க அக்காவ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, ராசப்பனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு ராசப்பனை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். வழக்கமா பொண்ணு வீட்டுல மாப்பிளைக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா எங்க ராசப்பனை உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுனால உங்களுக்கு நாங்க வரதட்சணை தரோம். ரொம்ப சந்தோஷங்க.
வாடா என் செல்லம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா மம்மி? டாடி நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, கொஞ்ச நாள் என் பொண்ணை பிரிஞ்சிருந்ததே என்னால் தாங்க முடியல. 25 வருஷமா என்னை பிரிஞ்சிருந்த உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரணும் தான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இத்தனை நாளும் என்னை தடுத்துருச்சுப்பா. நீங்கள் யாருமே இல்லாம இந்த வீட்டில் தனியாக இருக்கிறத பார்க்கும்போது நான் உங்களை விட்டு ஓடி போனதை விட எத்தனை நாள் நான் உங்களை பார்க்க வராமல் இருந்தேனப்பா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்பா இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பாருங்கப்பா. அப்பா ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? நான் செஞ்ச தப்பு தான், அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பேசுங்கப்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ப்பா. சாரிப்பா பேசுங்கப்பா. அப்பா அப்பா மன்னிச்சிடேன்னு சொல்லுப்பா. அப்பா பேசுப்பா. அப்பா பாருப்பா. அப்பா அப்பா பேசுங்கப்பா. சாரிப்பா. அப்பா சரிப்பா. நீ இல்லாம நான் எப்படி தவிச்சு போன தெரியுமா? மறுபடியும் சரியா விட்டு போயிடாதப்பா. போக மாட்டேன்ப்பா, போக மாட்டேன். மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன். கல்யாணத்துக்கு பார்க்க கொடுத்து வைக்கலாம். இதான மீட்டிடுவோம் பூவை, நெஞ்சங்கள் யார்
சென்ற செல்ல கேலி சொந்தமெல்லாம் ஒன்றான ஆனந்தமே சொந்தமடி. பூச்சியின் கூட்டம் ஒன்று சுற்றிடும் நம்மையும் பூக்கள் என்று தென் துளி ஆயிரம் சேர்ந்தது போல் சித்திக்கும் இந்த வாழ்க்கை என்றும் யாரென்று செய்த கண்களில் சிந்திடும் கண்ணீரும் இன்பத்தின் எல்லை சொல்லிவிடும் கூட்டுக்குள்ளே சேர்ந்ததென்று விட்டு சென்ற செல்ல கிளி கொட்டுக்குள்ளே சேர்ந்ததென்று விட்டு சென்ற செல்ல கிளி சொந்தமெல்லாம் ஒன்றான ஆனந்தமே சொந்தமடி. பாசத்துக்கு ஒரு விலை பேசத்தான் முடியுமா, அன்பு கொண்டு ஆனதோ கூடுதான் கலையுமா, இரு ஜன்மங்கள் நம்முடனே வந்திடும் இந்த சந்தோஷம். கூட்டுக்குள்ளே சேர்ந்ததென்று விட்டு சென்ற செல்ல கிளி ஆனந்தமே சொந்தமளி. ராசாத்தி, ராசப்பன் கல்யாணத்துக்காக இந்த பணத்தையும் நகையையும் என்னோட சீரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு இருக்குங்க, கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா எனக்கு அதுவே போதும். நீ பேர்ல மட்டும் ராசாத்தியா இல்லாம இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே ராசாத்தி மாதிரி மணமேடையில வந்து நிக்கணும். அதுக்கு இல்லைங்க, அன்பா கொடுக்கறாங்கல்ல, மறுக்காம வாங்கிக்கமா. வாங்கிக்க, ஈவினிங் ரெடியா இருங்க, எல்லாரும் சேர்ந்தே மண்டபத்துக்கு போலாம். கொடுத்து வச்சுவ நீ. Thank you.
ராசப்பா, எங்கெங்க போயிட்டு வர? சும்மாதம்மா. கையில என்ன? அது வந்து ராசாத்திய பாத்துட்டு தானே வர? முகூர்த்த புடவை எப்படி இருக்குன்னு கேக்கலாங்கிறதுக்காக போனம்மா. அதானே பார்த்தேன், புடவைய சாக்கா வச்சு பொண்ண பாத்துட்டு போக வந்திருக்க. ஐயோ, புது மாப்பிளைக்கு வைக்கத்த பாரு. ராசப்பா, நீ இப்படி சிரிக்கிறத பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கொடுத்து வச்சுவேன், என் மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா ஊருக்கு போவேன். சரி ராசப்பா, நீ புது மாப்பிள்ள, காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், போய் தூங்கு. நான் போய் பொண்ணு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க இருக்குமா அங்க போய்கிட்டு? நான் இப்ப அங்க இருந்தா வரேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க, நீங்க போங்கம்மா. இல்ல ராசப்பா, இதுக்கும் நானும் ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வந்துடுறேன். என்னம்மா நான் சொல்றேன் நம்ப மாட்டீங்களா? நான் இப்பதான் அங்க கேட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீங்க போங்கம்மா. சரி. ராசப்பா, ராசப்பா, என்ன இங்கேயும் தனியா உட்காந்துருக்கான்? டே ராசப்பா, டே ராசப்பா, என்னடா கல்யாணம் ஆகணும் குடும்பஸ்தான் ஆகணும்னு சொன்ன, அதுவும் இப்ப நடக்க போகுது, அதை நினைச்சு நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். நீ ஏண்ட ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தானடா இருக்கேன். டேய், சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லு. உண்மையா தான்டா சொல்றேன், நான் நல்லா தான் இருக்கேன். எம்எல் சத்தியம் பண்ணு, உன் மனசுல ஒண்ணும் இல்லன்னு. ஒண்ணும் இல்லடா. அப்ப சத்தியம் பண்ணு. டேய், இந்த நேரத்துல நீ வந்து தனியா உட்காந்துருக்கனா ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணும் இல்லடா. ராசப்பா, எங்கிட்ட கூட சொல்லக்கூடாதாடா. நாளைக்கு மனவரையில மயங்க விழுந்து கிடக்க போற. யாரு? நானா? ஒத்தால ஒரு பாட்டிலே காலி பண்றோம். எனக்கே அட்வைஸா? ஊத்துறா, ஊத்தி கொடுப்பா. ஒரு வழியா நம்ம நடிப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க. இந்த கல்யாணத்துல நகை பணம்னு 2 லட்சம் ரூபாய் தேரும்ல? ஆமாமா ராசாத்தி, இந்த பணத்தை நம்பிதான் என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன். ஒரு 50,000 மட்டும் நம்ம பக்கமா தள்ளிடுமா? ஆமாமா, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்குல கூட அந்த பட்டுப்புடவையை சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு பேச்சுவாக்கில என்னையும் மறந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு நான் வாய கோணலா வச்சு கையை மடிச்சு வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் இல்ல, யாருக்கும் எதுவும் இல்லாம பண்ணிடுவேன். என்ன சொட்ட, என்னைக்கு பொண்ணு பத்தியா? அவளோட கல்யாணத்துக்கு நான் பணம் தரணுமா? என்னடி என்னடி கேட்ட? உன் பங்கோட சேர்த்து 10,000 ரூபாய் பட்டுப்படுவ கேக்குதோ? ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறீங்களேன்னு பாவப்பட்டு கூட்டு வந்தா? என்ன திமிருந்தா ஏங்கிட்ட பங்குக்கு வருவீங்க? என்ன நடிக்கிறீங்க? அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு வாரமா 10 நாளா குடும்பம் நடத்துறவன் நான். அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு வேற வேற வேஷம் போட்டுட்டு நோகாம நுங்கு சாப்பிட்டு என்கிட்டே பேரம் பேசுங்களா? இனிமே இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் இந்த ராசாத்திய ராசாத்தியா பார்க்க மாட்டீங்க, ராட்சசியா தான் பாப்பீங்க. டேய், என்னடா சொல்ற? இவ்வளவு நடந்து ஏன்டா இன்னும் சும்மா இருக்க? எல்லாம் ஜமீன் பேத்தி கல்யாணத்துக்காக தான்டா. அதுக்காக ஒரு ஏமாத்த காரிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேணாண்டா,
இந்த கல்யாணம் நடக்கூடாது, இதை நிறுத்திட்டு வேற ஒரு பொண்ணை பாப்போம். அடுப்பாடா, என்னமோ மதுரை மன்னர்பரம்பில இருந்து சிவகங்கை சீமையில இருந்து எனக்கு பொண்ணு தர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ஊனமான பொண்ணு கூட என்ன வேணாம்னு சொல்லிட்டா? உண்மையோ பொய்யோ நல்லதோ கெட்டதோ, என் வாழ்க்கையிலயும் ஒரு கல்யாணம் நடந்துட்டு தான் போட்டுமே. டேய் டேய், கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணு உனோட ஓடி போயிடுவாடா. போட்டுண்டா, எனக்கு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னாங்க பாத்தியா, அவங்களுக்காகவாது இந்த கல்யாணம் நடந்தாண்டா ஆகணும். அதுக்காக உன் வாழ்க்கையை பள்ளிகளாக்க போறியா? உலகத்துல இந்த பொண்ணை விட வேற பொண்ணை கிடைக்காதா? சும்மா கேள்றோம், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நடக்காதுரா. நடக்கும். சிங்கமுத்து, ராசப்பங்கிட்ட நான் கொஞ்சம் எப்படி ரசப்பா, எப்படி எங்கேயோ கல் எறியும் போது மேல படுவுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஆனா நீ தான் மேல பாறாங்கல்ல வெழுதுன்னு தெரிஞ்சோம் அசையாம நிக்கிறிய, எப்படி ராசப்பா? இல்லம்மா, அது வந்து தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சோம், எப்படி ராசப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற? இது வரைக்கும் உனக்கு கை போயிடுச்சு, அதனால கல்யாணம் நின்னு போயிடுச்சு. எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். அதனாலதான் உனக்கு பொண்ணு தேடி அலைஞ்சேன். இப்பதான் தெரியுது உனக்கு தேவை கல்யாணம் மட்டும் இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை துணை. இனிமே உனக்கு எந்த பொண்ணையும் பார்க்க போறதில்ல. உன் கை போறதுக்கு காரணமா இருந்த நானே உன் கைய பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமா சொல்றீங்க? நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம். என்னமா இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? ஒருத்தர் மேல பாவப்பட்டா காசு பணம் கொடுக்கலாம், சொத்து பத்து கொடுக்கலாம், தன்னோட வாழ்க்கையே தரங்கிறது எந்த வகையிலமா நியாயம்? அப்படி கிடைக்கிற வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற பொண்ணு பாக்கலாமா? இல்ல ராசப்பா, எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கு எந்த பொண்ணு பார்த்தாலும் அவ ஆத்மார்த்தமா உன் கூட வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனாலதான் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த உங்க அப்பாவும் தாத்தாவும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க தாத்தா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நம்ம கல்யாணம் நடந்ததுன்னா உங்க தாத்தாவோட சந்தோஷம் குருவிக்குட்டுல கல் எறிஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த பாவத்துக்கு என்ன ஆளாக்கிறாதீங்க? இல்ல ராசப்பா, நான் உனக்கு பண்ண பாவத்துக்காக தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். இல்லம்மா, நான் வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னால வச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. முடிவா சொல்றேன், நாளைக்கு காலையில மலைக்கோவில்ல மன பொண்ணா காத்துக்கிட்டு இருப்பேன். விடிஞ்சா மாப்பிள்ளையா வந்து என் கழுத்துக்கு மாலை போடு, இல்ல என் பொண்ணுக்கு தான் நீ மாலை போடு. வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் தாத்தாவும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, குடும்பமே சந்தோஷத்துல இருக்கு. இப்ப போய் வள்ளி வள்ளி மாலையிடு வா. நாளைக்கு காலையில மலைக்கோவில்ல மன பொண்ணா காத்துக்கிட்டு இருப்பேன். விடிஞ்சா மாப்பிள்ளையா வந்து என் கழுத்துக்கு மாலை போடு, இல்ல
என் பொண்ணுக்கு தான் நீ மாலை போடணும். ராசப்பன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. கண்டிப்பா வருவார். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. உங்க மனசை மாத்திக்கங்கம்மா, வாங்கம்மா போயிடலாம். இல்ல வள்ளி, இங்க இருந்து நான் போறதா இருந்தா ராசப்பனும் நானும் புருஷன் பொண்டாட்டியாதான் போவோம். நான் சொல்லல வள்ளி, ராசப்பன் வருவாரு. ராசப்பனுக்காக நீங்களே மனப்பெண்ணா வந்து காத்து நிக்கிறத பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா நீங்க அவனை கல்யாணம் பண்ணணும்னு மனசளவுல கூட நினைச்சது கிடையாது. ஆனா இப்போ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா அவனை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வேணாமா, அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய தண்டனை ஆயிடும். கல்யாணங்கிறது வெறும் மாலையை மாத்திக்கிற சமாச்சாரம் இல்லம்மா, மனசை மாத்திக்கிற விஷயம். நீங்க எடுத்த முடிவுதாம்மா. உங்க விருப்பப்படியே ராசப்பனுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு. நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்று போனா ஏற்படுற மனவேதனை எனக்கு தெரியும். அதே மனவேதனை உங்களை நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுமா. உங்க விருப்பப்படியே இன்னைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நேற்று ராத்திரி ராசப்ப நடந்த விஷயத்த சொன்னப்போ நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேம்மா. அப்ப கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்ல, உங்க ஜமீன் மானம் போகக்கூடாது, உங்க உயிர் போயிடக்கூடாதுதான் சொன்னா. என் பொண்ணு ராசப்பனை கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்னைக்கு ராசப்ப என்ன பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போனாரோ அன்னில இருந்து அவர் தான் என் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த. முதல்ல இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் தான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். ஆனா இப்பதான் ராசப்பனோட நல்ல மனசை நான் புரிஞ்சுகிட்டேன். அங்க இருக்காங்கப்பா. ராசப்பா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன வீட்டு விட்டு திருத்தினப்போ எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அப்போ உங்க அம்மா அவங்க தாலியில இருக்கிற தங்கத்தை எடுத்து கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி என்னை வாழ்த்தி அமிச்சாங்க. உங்க அம்மா வாழ்த்துப்படியே
இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா வந்திருக்கேன். ராசப்பா, உன் அம்மாவோட புள்ளன்றத நீ நிரூபிச்சிட்ட. ராசப்பா ஐயா, 25 வருஷத்துக்கு முன்னால் நீ பிறந்து இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்தின, இன்னைக்கு இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு என்னோட கௌரவத்தை காப்பாத்திட்ட. வாமா. சந்தோஷமா இருப்பா. ராசப்பா, பெரியவரே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, இனிமே உனக்கு எந்த குறையும் வராது, உனக்குன்னு ஒரு புது உறவு அமைஞ்சிருச்சு. ராசப்பா, எனக்கு வரக்கூடிய மனைவி அழகானவளாவும் அறிவானவளாவும் இருப்பான்னு நினைச்சேன். மனிதாபிமானம் உள்ளவனு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவ பட்ட கஷ்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ராசப்பா, என் கல்யாணத்துக்கு நீ உன் வைஃபோட கண்டிப்பா வரணும். சரிங்க. கணக்கு, வீட்டை பாத்துக்க. கல்யாணத்துக்கு முதல்ல வந்து என்ன போதும்? சரிங்க ராசப்பா, பேத்தி ஆர்டர் போட்டா கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துரு. ஐயா, அப்ப நாங்கலாம்? நீங்க இல்லாமலடா.